உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் நாம் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆவணி மாதத்துக்குண்டான பலன்கள், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, சூரியன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்தை தான் ஆவணி மாதம் என்றும் சிம்ம மாதம் என்றும் ஜோதிடத்தில் அழைக்கப்படுவதுண்டு. சிம்மத்திற்கு மேலான மாதமும் இல்லை, சிவனுக்கு மேலான ஒரு தேவனும் இல்லை என்பதுதான் சொல்லடை. இந்த ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால், அமர்க்களமான கிருஷ்ண ஜெயந்தி 26/8 கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அனைத்து இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 15ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாள்தான் ஓணப்பண்டிகை கேரளத்தில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வாஸ்து நாள், பூமி பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கிறது. ஆவணி மூலம் அன்று மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் பிரதானமான வழிபாடுகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது. இவை மிகவும் விசேஷமான வழிபாடுகளாகும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக மாற்றங்கள், இந்த கிரக பார்வைகள் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த ஆவணி மாதத்தில் நம்மால் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். விறு 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 என்று ஒரு வளர்ச்சியை இவர்கள் பெறக்கூடிய காலகட்டம். இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது 2 கிரகங்கள். அதில் ஒன்று சூரியன், இன்னொன்று குரு. இந்த குரு என்ற கிரகம் விருச்சிக ராசியை 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய சம சப்தம பார்வையாக பார்த்து கொண்டு இருப்பதனால் இவர்களுக்கு பல விஷயங்களில் வெற்றி என்பது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு ஏராளமான பிரச்சனைகளை இவர்கள் 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் சந்தித்தார்கள். ஏராளமான பகை மற்றும் வம்பு வழக்குகளை இவர்களாகவே உருவாக்கினார்கள். அதனால் பலவிதமான டென்ஷன், தோல்வி, அவமானத்தை இவர்கள் இதற்கு முன் சந்தித்தார்கள். இவர்களுக்கு நிறைய நேரம் மற்றும் பொருள் விரயமானது. இப்பொழுது அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் எங்கே தோற்றார்களோ அதே இடத்தில் படிப்படியாக ஒவ்வொரு முடிச்சாக கழட்டி ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த குரு பார்வை என்பது இவர்களுக்கு அனுகூலத்தை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த குருவுடன் செவ்வாய் கூட்டணியாக ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார். ராசியாதிபதி தனஸ்தானாதிபதி கூட்டணி, இதனை குரு மங்கள யோகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசியாதிபதி நமது ஜென்ம ராசியை பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக செவ்வாய் ஜென்ம ராசியை பார்க்கும் பொழுது, ஒரு வேகம், ஒரு வீரம், ஒரு விவேகம், ஏனென்றால் குருவும் சேர்ந்து பார்க்கிறது அல்லவா, ஒரு விவேகம் என்று நாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம். ஒரு நேரத்தில் 3 அல்லது 4 நபர்கள் வந்தாலும் நாம் அவர்களை சமாளித்து விடலாம். நாம் எதிர்பாராத ஒரு பராக்கிரமம் நமது உடலில், நமது முயற்சிகளில் ஏற்படும். இதையும் தவிர இவர்களுக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே சொந்த வீட்டில் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சூரியன் என்ற ஒரு கிரகம் இவர்களுக்கு கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதன் காரணம், இவர்களது உத்தியோகம் ஜீவனம் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகம் சூரியன். ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகம். அனைத்து இடங்களிலும் இவர்கள் தங்களது முத்திரையை பறிப்பார்கள். இவர்கள் அனைவரது பார்வையும் தங்கள் பக்கம் ஈர்ப்பார்கள்.
எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் தெளிவாகவும் துடுக்காகவும் குறித்த நேரத்தில் முடித்து கொடுப்பார்கள். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், அரசாங்க தொடர்பில் நமக்கு வர வேண்டிய ஒப்பந்த பணிகளாக இருந்தாலும், இதனால் வரை நான் அரசாங்கத்தில் இந்த வேலையை முடித்து விட்டேன், ஆனால் எனக்கென்று அதன் ஆதாயம் வரவில்லை என்று காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும், புது புது வேலை வாய்ப்புகள் அரசாங்கமாக இருந்தாலும், அல்லது எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மரியாதை போன்ற விஷயங்கள் அரசாங்கத்திலிருந்து ஒரு பரிசாக வர வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல செய்தியை இந்த ஆவணி மாதம் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக இவர்களது பதவிகள், அதாவது பதவி உயர்வு போன்ற விஷயங்களாக இருந்தாலும், மக்கள் செல்வாக்கை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இவர்கள் இதனை எதிர்பார்க்கலாம். ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் என்பது இவர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்களை தொழில் ரீதியாக ஏற்படுத்தும். பிறகு இதே சுக்கிரன் 11 இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறது. இந்த விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் என்பது 7 வீட்டின் அதிபதி. எனவே இவர்களது வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடிய கிரகம். இவர்களது வாழ்க்கை துணைவருக்கும் உத்தியோகம் ரீதியாகவும் லாபம் ரீதியாகவும் அபிவிருத்தி என்பதை இவர்கள் பெற முடியும். லாபஸ்தானாதிபதி புதன் முதலில் பாக்யஸ்தானத்தில், பிறகு இதே லாபஸ்தானாதிபதி புதன் ஜீவனஸ்தானத்தில் சூரிய புத ஆதிபத்தியமாக வருவதனால், லாபாதிபதி ஜீவனத்துக்கு, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது தொழில் மூலம் நிகரற்ற லாபம், அதாவது இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்காக இருந்தாலும் புது புது ஆர்டர்ஸாக இருந்தாலும் வெகு நாட்களுக்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில், ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறது. இதே லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை என்பது இவர்களுக்கு ஒரு பிரமாதமான வெற்றியாக இருக்கிறது. இங்கு செவ்வாய் என்ற கிரகம் இதே ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில் 8 வீட்டில் மறைந்தாலும், இந்த செவ்வாய் ராசிக்கு 3 இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தை, அதாவது செவ்வாய் எங்கு உச்சமடைகிறதோ அந்த வீட்டை செவ்வாய் விசேஷமான ஒரு பார்வையாக பார்ப்பதனால் இவர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம். இதே வெற்றி ஸ்தானத்துக்கு குருவின் பார்வையும் இருக்கிறது. எனவே உங்களது அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் முழுவதுமாக பிரயோகம் செய்யுங்கள். லாபஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறது, ராசிக்கும் குருவின் பார்வை இருக்கிறது. 4 வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டு வந்த சனி என்ற கிரகம் இதனால் வரை இவர்களுக்கு கொஞ்சம் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சில உபத்திரங்களை கொடுத்தது. இப்பொழுது சனி வக்கரம் என்பது இதன் எதிர்மறையான பலன்கள் விலகி நேர்மறையான பலன்கள் மற்றும் பயன்களாக சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் என்ற அமைப்பில் வருகிறது. சுகஸ்தானத்திற்கு லாபாதிபதியின் பார்வையும் வந்து விடுகிறது. இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது பஞ்சமஸ்தானத்தில் ராகு என்ற இந்த ஒரு கிரகத்துக்கு மட்டும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது ஒரு குழப்பம் இல்லாமல் தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து, இந்த பள்ளி நமது குழந்தைக்கு ஏற்றதா, இந்த கல்லூரி, இந்த பல்கலைக்கழகம், இந்த யூனிவர்சிட்டி அங்கீகரிக்கப்பட்டதா, இந்த வெளிநாட்டு பயணம் அனுகூலம் கொடுக்குமா, இதன் மூலம் ஆதாயம் பெற முடியுமா என்ற அளவுக்கு 1-2 முறை கொஞ்சம் யோசித்து அதற்கேற்ற ஒரு குருவை அணுகி, அதாவது அந்த விஷயங்களுக்கு உண்டான ஒரு நல்ல தெளிவான நபரை அணுகி அனுகூலமான ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்க வேண்டும். குழந்தைகள் சனி சூரியனின் பார்வை இருப்பதனால் தங்களது பெற்றோர்களுக்கு நல்ல மரியாதையை கொடுத்து பேசி பழக வேண்டும். பெற்றோர்களும் குழந்தைகளை கொஞ்சம் பவ்யமாக நயமாக சாஃப்டாக பேசுவது புத்திசாலித்தனம். நான் ஏற்கனவே சொன்னது போல் விருச்சிக ராசிக்கு பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த 5 வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகத்துக்கு வெள்ளிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வதும், பிறகு ராசிக்கு குரு பார்வை இருப்பதனால் வியாழக்கிழமைகளில் மகான்கள் சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கு ஜீவனாதிபதி ஆட்சி என்ற இந்த ஒரே ஒரு விஷயத்தை வைத்து
இவர்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் மிகப்பெரிய வெற்றி என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெற முடியும். விறுவிறுவிறுவென்று ஒரு வளர்ச்சி இந்த மாதம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. முழுவதுமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.